கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓம் கம் கணபதயே நமக. உலகெங்கும் வாழும் எனதருமை சிம்மராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2023 வருஷம் செப்டம்பர் மாதம் நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதில் மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதி சூரியன். இந்த சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே நம்ம ஆத்மா பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்குன்னு படிச்சுக்கலாம். ஆத்மா காரகன் அப்படின்னு சூரியனை சொல்கிறோம் இல்லையா, அந்த சூரியனில் இருந்தால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லா கிடைக்கும். நம்மளுடைய ஆன்மா ஒரு புண்ணிய ஆன்மான்னு பேர். சூரியனுடைய சப்போர்ட் வேணும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆன்ம வலுவை அதிகரிப்பதற்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சூரியன் வந்து ராசியில் உடைய சிம்மராசிக்காரங்க, நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆன்ம வலு அதிகரிக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். அவர்கள் பொதுவாக நம்ம நாட்டில் பாருங்களேன், கடகராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் ஆட்சிக்கு வருவது அதிகமாக இருக்கும். கடக சிம்ம ராசியாக இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம், ஒரு தொடர்பு இருக்கணும் கடக சிம்மத்தோட. எப்படின்னா, கடகத்துக்கு அதிபதி சந்திரன் ஒரு ராஜக்கிரகம், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் அது ஒரு ராஜக்கிரகம். ஆகவே இந்த ராசிகள் லக்னங்கள் சம்பந்தப்பட்டவங்கள் சரியாக ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படி ஒரு அமைப்பு உண்டு. இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது சூரியன் வலுவாக இருக்கு. இந்த சூரியன் அதுவும் ஃபஸ்ட்டு 15 days ரொம்ப சப்போர்ட். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இதில் வந்து தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும் சார் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் நல்லா ட்ரை பண்ணலாம். சிம்மராசிக்காரங்க கவர்மெண்ட் உத்தியோகம் வேணுங்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு அரசு விஷயங்கள் சாதகமாக முடிய போகுது. அதே மாதிரி ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பட்டா கிடைக்கல, ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நேற்று வரைக்கும் நீங்கள் போராடின ஒரு விஷயம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ ரொம்ப ஈஸியாக முடிகிறத நீங்கள் பார்க்கலாம். பட்டாவா ஈஸியாக கிடைக்கும் அந்த மாதிரி. இப்போ பிஸ்னஸ், பிஸ்னஸுக்கு பாருங்களேன், ராசியிலேயே புதன் இருக்கார். சிம்மராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக இவர் நல்ல வருமானத்தை கொடுப்பார். சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு செல்வந்தராகக்கூடிய நிலையை கொடுப்பார். நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு கோடீஸ்வர யோகம் எங்களுக்கு எப்படி சார் வருமா வராதான்னு கேட்குறாங்க. சிம்பிளாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆக முடியுமா முடியாதா. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஜாதகத்தில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2nd இடம் தான் நம்முடைய தன வருமானத்தை தரக்கூடியது, 11th இடம் தான் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியது. இந்த 2nd இடத்துக்கு அதிபதியும் 11th இடத்து அதிபதியும் தொடர்பு பெற்று விட்டார்கள் சொன்னாலே, ஒன்று சேர்ந்துட்டாங்க, தொடர்பு பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க கோடீஸ்வரர் ஆயிடுறாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 11, 2 உடையவன் புதன் தான். 2nd ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தான், பண வருமானத்தை தரக்கூடியவன். நீங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் அந்த புதன் தான், 11th இடத்துக்கு அதிபதி. இந்த 2 இருக்கக்கூடிய புதன் இப்போ ராசியில் உட்கார்ந்துட்டார், மிகப்பெரிய அளவுக்கு செல்வ வளர்ச்சியை தரும். இந்த புதன் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறார். நான் சொல்கிறேன் இந்த கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உதாரணமாக இன்னொரு ராசி தான் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தர் துளாராசிக்காரங்களாக இருக்காங்க, துளாராசிக்கு அதிபதி யார், துளாராசிக்கு 2nd இடத்துக்கு அதிபதி யார், செவ்வாய். துலாம் ராசிக்கு லாபாதிபதி யார், சூரியன். இப்போ துளாராசிக்காரங்களுக்கு செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னால் அது கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்ம ராசிக்கு இப்போ அந்த புதன் வந்து ஒரு நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு செல்வ வளர்ச்சியை தரப்போற, ஒரு பிஸ்னஸ்ல முன்னேற்றத்தை தரப்போற. பெண்களை பொறுத்த வரைக்கும்
சுக்கிரன் எப்படிப்பட்டவர், பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப், அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கப்படக்கூடிய யோகம் இருக்கு. பட் இதில் எல்லாம் இதெல்லாம் ஒரு புறம், இன்னொரு புறம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வேணும். ஏன்னா இந்த ரெண்டுல செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திலேயே பணியாற்றுகிறீர்கள், இல்லை ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க, ரொம்ப அதிகாரம் பண்ணுவீங்க, பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, சூடான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க, கோவப்பட்டு பேசாதீங்க. இப்போ ஏழில் சனி இருக்குது. இந்த சனி எங்கே உட்காந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேரேஜை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏழில் சனி இருக்கிறது மேரேஜை டிலே பண்ணும். நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒன்பதுல குரு இருக்காரு, குரு பலன் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மேரேஜ் விஷயம் வந்து டிலே ஆகக்கூடிய சிம்மராசிக்காரங்க ஒன்பதுல இருக்கக்கூடிய குருவை நீங்க பலப்படுத்தும் போது உங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வரும்னு அர்த்தம். சுய ஜாதகத்துல உங்களுடைய பிறவி ஜாதகத்துல தசாபுத்தி அந்தரமும் சாதகமாக இருந்து இப்போ குரு பலமும் நல்லா இருக்கும்போது நீங்கள் அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் பிராயச்சித்தங்களை செய்துக்கிற போது திருமணம் கைகூடி வந்துடும். இது சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த புதனுடைய அனுக்கிரகம் உங்கள் படிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு உத்வேகமாக இருக்கீங்களோ அப்படி பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து இந்த மாதம் கொடுக்க போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கல்வியில் தென்படும். ஞாபக சக்தியும் நல்லா இருக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்க வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் ஒரு ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க, மன நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியுது. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பயங்கள் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் மூட்டு வலி, உடம்பு வலி, பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது ஒரு நல்ல மாசமாக சிம்மராசிக்கு இருக்கு. பிளானட்டரி டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரெண்டு பிளானட்டுடைய சேஞ்ச் வந்து நடக்கிறது முக்கியமாக. அதில் ஒன்று வந்து புதன் பகவான், செப்டம்பர் மாதம் எண்டில் தான் அது ரெண்டுமே. செப்டம்பர் 27 புதன் வந்து கன்னிக்கு மாறுறார், அங்கே உச்சமடைகிறார். செப்டம்பரில் 30 வந்து சுக்கிரன் சிம்மத்துக்கு போகிறார். இந்த ரெண்டு டிரான்சிட் தான் இருக்குது. இந்த சூரியனை ஏன் சொல்லலைன்னா வழக்கமாக ஒவ்வொரு மாதமுமே மிடில் மந்தில் இந்த சூரியன் வந்து டிரான்சிட் ஆகிடுறார். அதையும் சேர்த்து தான் பலன்கள் சொல்லியிருக்கோம். அப்படி இந்த மாதமும் சூரியன் வந்து நமக்கு அவர் இருந்த அந்த ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு அவர் டிரான்சிட் ஆகிருக்காருங்கிறது உங்களுக்கே விளக்கமாகவே தெரியும். அதாவது அவர் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுலேருந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு அவர் டிரான்சிட் ஆவார். இப்போ இந்த மாதத்தில் நமக்கு பலன் சொல்லும்போது அவர் சிம்ம ராசியில் அவர் இருந்துருந்தார் இல்லையா. அவர் சிம்ம ராசியிலேருந்து அவர் வந்து கன்னி ராசிக்கு அவர் பயிற்சி அடைஞ்சதும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நம்ம பலன்கள் போயிருக்கோம். அப்போ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளானட்டரி பொசிஷன் என்னென்ன பலன்கள் நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்கள் ராசிக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது அமாவாசைங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதம் 14 சர்வ அமாவாசை வருகிறது. 14 சர்வ அமாவாசை, அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை 14 அந்த சர்வ அமாவாசையை அவசியம் கடைபிடிக்கணும். இது எதுக்காகன்னா நம்ம ஜாதகங்களில் பித்ருதோஷம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உள்ள வழிமுறைகளில் வந்து முக்கியமான வழிமுறை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது. அது மிக முக்கியமான ஒரு வழிமுறை. பித்ருக்களை திருப்தி பண்ணணும். நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள், அப்பா வழி முன்னோர்கள், அம்மா வழி முன்னோர்கள், இவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம்தான் அமாவாசை தர்ப்பணம். நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து வரை இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அப்பா, தாத்தா அவருடைய அப்பா, அம்மா வழியில் அம்மாவுடைய அப்பா, அம்மாவுடைய தாத்தா,
அம்மாவுடைய கூட்டன். இப்படி வந்து மூணு பேருக்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது உண்டு. கண்டிப்பாக கடைப்பிடிக்க பெரிய முன்னேற்றம் இருக்குது. இன்னொன்று உங்கள் ராசிக்கு பெஸ்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரணும்னா இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு தேங்காய் மாலை போடணும். விநாயகருக்கு தேங்காய் மாலை போட்டு இந்த 3ஆம் தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பல நோவுகள் விலகும். அதுவும் பலருக்கு வந்து இப்போ வேலையில் பிரச்சனைன்னு சொல்கிறோம் பாருங்க, அவாளுக்கெல்லாம் வேலையில் கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலை பிரச்சனைகள் நீங்கும். அது மாதிரி 18ஆம் தேதி விநாயக சதுர்த்தி வருது. ரொம்ப விநாயகருக்கு விசேஷமான நாள் அந்த விநாயக சதுர்த்தி. அன்னைக்கு அவர்கள் வீடுகளில் கொழுக்கட்டை பண்ணி விநாயகருக்கு படைக்கிறதும் விநாயகருக்கு பூஜை பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். கோவில்களில் வந்து போய் கலந்துக்கணும். அன்றைக்கி நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு தடை இருந்தால் நீங்கும், என்ன பிரச்சனைனாலும் நீங்கும். ஸோ முக்கியமான டிரான்சிட் அப்படின்னு பார்த்தா சூரியன் புதன் சுக்கரனுடைய டிரான்சிட் பார்த்துட்டோம். சந்திரன் டெய்லி டிரான்சிட் ஆகிறார். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி ரெண்டு விசேஷம் இருக்குது. சர்வ அமாவாசை வருது. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன பலன்கள் இந்த மாதத்துக்கு நடைபெறும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களில் பல பேருக்கு வந்து சார் எங்களுக்கு நீங்கள் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், இதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு நாங்கள் சொன்ன கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் நீங்கள் பலன்கள் பார்க்கலாம். அதுபோக வார பலன்கள் நாம் தனியாகவே யூடியூப்பில் கொடுத்துட்டுருக்கோம். அதுபோக டெய்லி ப்ரொடிக்ஷன் சொஸ்திக் டிவிலேயே நம்ம கொடுக்குறோம். இது போக வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி, ராகுக்கு எது பயிற்சி, இப்படி பல்வேறு விஷயங்கள், சில கிரக இணைவுகள், இதை பற்றியெல்லாம் கூட வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டுருக்கோம். நம்மளுடைய பல சேனல்களில் நம்மளுடைய இது வந்துட்டுருக்கு. மக்களுக்கான கேள்வி பதிலையும் நம்ம பேசின்னு இருக்கோம். இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்படி பல்வேறு வகைகளில் மக்களுக்கு உதவக்கூடிய பணிகளை நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பிரத்யேகமாக எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் உள்ள பிரச்சனைகள் தீரதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வார பலன்கள் நாங்கள் பார்த்துட்டோம் சார், மாத பலன்கள் பார்த்துட்டோம் சார், டெய்லி ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்குறோம். இருந்தாலும் எங்களுக்கு பிரத்யேகமாக எங்கள் ஜாதக ரீதியாக எங்களுக்கு ப்ரொடிக்ஷன்ஸ் வேணும் சார், ப்ராப்ளங்கள் தீர்றதுக்கு எங்களுக்கு வந்து என்ன பரிகாரம், என்ன பிராய சித்தம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது எங்களுடைய அலைபேசி எண் பிஸியாக இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பேரையும் ஊரையும் போட்டு பதிவு பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு அதுக்குரிய பதில் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, அயல் நாட்டில் இருந்தாலும் சரி, நேர்லேயும் எங்களை பார்க்கணும்னா பார்க்கலாம். அலைபேசி வழியாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஒரு ஆலோசனை வேணும்னாலும் சரி, சார் ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரசன்னம் வழியாக உங்களுக்கு பலன் பார்த்தும் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு வாஸ்து ஆலோசனை வேண்டியிருக்கு சார், தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அட்வைஸ் உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ பெயர் வைக்கக்கூடிய நியூமராலஜி அட்வைஸ் பார்க்கலாம். ஒரு சுப முகூர்த்த நாள் குறிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு புறம் ஒரு நல்ல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கை நடக்க வேண்டிய சார், ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும், அந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸுக்கும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆக உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸுக்கு, அஸ்ட்ராலஜிக்கல் நீட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் அலைபேசி வழியாக வாட்ஸ்அப் மூலமும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற முடியும். உங்கள் அத்துறை பேருக்கும் ஒரு நல்வாழ்க்கை அமையணும்னு இந்த எல்லாம் இல்லை இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.